हेलो हाय फ्रेंड्स, वेलकम बैक टू राजश्री फैशन। இந்த சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற டெய்லி அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருப்பேன், ஹவ் டு டு ரீசேல், எப்படி நம்ம வந்து ரீசேல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு இன்கேஸ் வந்து பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இது ரிலேட்டட் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 7010041418 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப புதுசு, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் ஆப் இல்லாமல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை நீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஏன் நான் அதை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன்னா, வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னா மெயினாக நமக்கு வந்து இந்த கேட்லாக்லாம் நம்ம வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து நீங்கள் நிறைய ஷேர் பண்ண முடியாது. ஸோ நிறைய ஷேர் பண்ணணும், நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் திங் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆல்ரெடி எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்க இதை பாருங்கள் கம்ப்ளீட்டாக. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, வாட்ஸ்அப் வந்து கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப புதுசாக இருக்கீங்க பிஸ்னஸ்க்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணணும். அந்த குரூப் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து பிஸ்னஸ்க்கான குரூப் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கலெக்ஷன்ஸை வந்து லைக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடவே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு ஸ்டாக் வர வர நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்டேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எங்களோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 300 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான். ஹோல்சேல் ப்ரைஸ்ன்றும்போது உங்களுக்கு நான் மார்க்கெட் ப்ரைஸோட 50% கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட மார்ஜினை வந்து அந்த ப்ராடக்ட் ப்ரைஸோட ஆட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் டெஃபினெட்டாக ரீச் ஆகும். ஏன்னா நம்ம கொடுக்குறது கம்ப்ளீட்டாக ஹோல்சேல் ப்ரைஸ்ன்றும்போது அது கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டு அதனோட ப்ரைஸ் டீடெயில்ஸ் பார்த்து கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மார்ஜின் ஆட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டே இருங்க, கீப் ஆன் ஷேரிங். ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ஒரு என்கொயரி வரும், இது அவைலபிளா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, எங்ககிட்ட நீங்கள் வந்து இது அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்குது, அந்த ரெண்டு நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவைலபிளா அப்படின்னு கேட்கலாம். ஸோ நாங்கள் ஆன்லைன் இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுவோம் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா எப்போ ஆன்லைன் வரமோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிள் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ ரிப்ளை பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அதுக்கடுத்து என்ன சொல்வீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஷிப்பிங் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஷிப்பிங் சார்ஜ் வந்து டீஃபால்ட்டாக ஜுவல்லரிஸ்க்கு வந்து 100 rupees நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட போயிட்டு ஷிப்பிங் சார்ஜ் வந்து 100 rupees சொல்லிட்டு சொல்ல போகிறீங்க. அண்ட் பிஃபோர் தட் நீங்கள் அட்ரஸ் வந்து கெட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிடணும். தமிழ்நாடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து 100 rupees. அவுட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா நீங்கள் வந்து 120 பே பண்ணணும். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட் அவைலபிளான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிடணும். அதுக்கப்புறம் ஷிப்பிங் சார்ஜ் கெட் பண்ணிவிட்டு அது உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லிடலாம். தென் என்ன பண்ணணும்னா, எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ஆர்டர் குரூப் க்ரியேட் பண்ணணும். அந்த ஆர்டர் குரூப்பில் வந்து நீங்களும் அட்மினாக இருக்கும், நாங்களும் அட்மினாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் குரூப்பில் உங்கள் ப்ராடக்ட்டு ப்ளஸ் வந்து அந்த ஷிப்பிங் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா உங்களோட கஸ்டமர், அதையும் நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம், எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆர் கூகுள் பே ஆர் ஃபோன்பே டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்பணும். விச் மீன் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறதுல உங்கள் கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களுக்கு அனுப்புங்க.
ஸோ அனுப்புன உடனே நாங்கள் ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம், உங்கள் ஆர்டர் வந்து புக் பண்ணியாச்சு, உங்கள் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து புக் ஆகிருக்கு அப்படின்றது மீனிங். ஸோ அதை நாங்கள் நோட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, வித்தின் 2 to 3 days உங்களுக்கு நாங்கள் ட்ராக்கிங் நம்பர் வந்து கொடுப்போம், இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 2 to 3 days ட்ராக்கிங் நம்பர் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கிங் நம்பர் வந்து உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. கஸ்டமர் கிட்ட கொடுத்த உடனே கஸ்டமர் வந்து கண்டிப்பாக யூஸ்வலாக நம்ம மற்ற ஆன்லைன்லலாம் ப்ராடக்ட் வாங்கலாம் என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக ட்ராக் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம ட்ராக்கிங் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ராக்கிங் நம்பரை வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே காட்டும். ஸோ அதுலேயே வந்து எந்த ஹப் ஸ்டேஷன், எந்த கொரியர் சர்வீஸ் மேன் வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதாவது உங்களோட கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட கஸ்டமர் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை கெட் பண்ணிக்கலாம். இல்லைனா டோர் டெலிவரி உண்டு, இப்போ லாக்டவுன் பீரியடில் நீங்கள் தான் காண்டாக்ட் பண்ணி கெட் பண்ணிக்கணும். நார்மலாக வந்து டோர் டெலிவரி வந்து 100% உண்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் கஸ்டமர் வந்து ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்க, இப்போ உங்கள் கஸ்டமர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ண உடனே கண்டிப்பாக அன்பாக்சிங் எடுக்கணும், அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணும், அதுவும் 360 degree வியூவில் எடுக்கணும். ஸோ ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேருந்து நாங்கள் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும், இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகும்போது வேறு எங்கேயாச்சும் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகுது, இல்லைதான் கிராக் ஆகுது, இல்லை சம்திங் மிஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ உங்கள் கஸ்டமர் வந்து அந்த பார்சல் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது 360 degree வியூவில் எடுத்தாங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக தெரியும் இல்லையா 360 degree. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் எங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னா 100% அந்த 360 degree வீடியோ இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வந்து மாற்றி கொடுத்துருவோம். இதுதான் ப்ரொசீஜர், ரீசேல்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக வந்தவங்களுக்கு வந்து எப்படின்னே தெரியாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் வாங்கி கொடுத்துட்டு அன்பாக்சிங் இல்லாமல் ப்ராடக்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட்டோ இல்லை வந்து எக்ஸ்சேஞ்சோ சம்திங் கேட்குறீங்க இல்லையா. ஸோ இது இப்படி பண்ண முடியாது, இந்த ப்ராசஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இதுதான் வந்து ரீசெல்லிங்கோட ப்ராசஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டீட்டெயில்ஸோட கண்டினியூவேஷன் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.